இன்று பாரிய மழை வீழ்ச்சி, பலத்த காற்று, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. உயர்தர மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. 400 ரூபாய்க்கு விற்கப்படும் கோதுமை மா, மக்கள் விசனம். பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியானது அறிவிப்பு. மேல் சப்ரேகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரேகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் தென்மாகாணத்தின் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 40 to 45 km வரை வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். ரஷ்ய மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகளில் உள்ள அரச உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மாணவர்களை அனுப்புவதற்கு வழங்கப்படும் புலமை பரிசல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்தார். ரஷ்ய மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகளுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது புலமை பரிசல்களை அதிகரிப்பது தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு வந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதன்படி எதிர்காலத்தில் நாட்டிலிருந்து புலமை பரீட்சை பரீட்சையில் வெற்றி பெற்றவர்கள் உயர்கல்விக்காக ரஷ்ய மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சையின் செட் பெறுமதியின் அடிப்படையில் புலமை பரிசல் பெறுவோர் தெரிவு செய்யப்படுவார் எனவும் அதற்காக வெளிப்படை தன்மையுடைய செயற்படுவதாகவும் கல்வி அமைச்சர் தெரிவித்தார். வவுனியா மாவட்டத்தில் பைக்கெட்டில் அடைக்கப்பட்டுள்ள கோதுமை மாவினை மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ள நிலையில் அதன் விலை 400 ரூபாவாக காணப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். கோதுமை மாவின் விலை 265 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வவுனியாவில் மாத்திரம் தனியார் வர்த்தக நிலையங்களில் அவ்வாறான விலை குறைப்பு செய்யப்படவில்லை என தெரிவிக்கும் நுகர்வோர் தொடர்ந்தும் 400 ரூபாவிற்கே கோதுமை மாவினை கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையின் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கும் அவர்கள் கோதுமை மா மொத்த விற்பனை நிலையத்தினை திடீர் பரிசோதனை செய்யும் போது பல உண்மைகள் வெளிவர வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த விடயம் தொடர்பாக தனியார் வர்த்தக நிலைய உரிமையாளர்களிடம் கேட்கப்பட்ட போது தமது வர்த்தக நிலையங்களுக்கு கோதுமை மா மொத்த விற்பனையாளர்களின் வாகனங்களிலேயே கோதுமை மா கொண்டு வரப்படுவதாகவும் அவர்கள் பைக்கெட்டில் அடைக்கப்பட்ட மாவை தம்மிடம் உள்ளதாக தெரிவிப்பதால் அதனை தாம் கொள்வனவு செய்ய நுகர்வோருக்கு வழங்க வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே வவுனிய அரசாங்க அதிபர் இது தொடர்பில் கவனம் செலுத்தி திடீர் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளும் போதே மக்களுக்கு விமோசனம் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கின்றனர். தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாடளாவிய ரீதியில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்தினை அறிவித்துள்ளார். எதிர்வரும் 24ஆம் தேதி தீபாவளி தினம் என்பதால் அதனை அடுத்த தினமான செவ்வாய்க்கிழமை மாணவர்களின் வரவில் வீழ்ச்சி காணப்படும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதேவேளை அதற்கு 18 நாளாக அக்டோபர் 29ஆம் தேதி சனிக்கிழமை பாடசாலை நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இன்று பாரிய மழை வீழ்ச்சி, பலத்த காற்று, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. உயர்தர மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. 400 ரூபாய்க்கு விற்கப்படும் கோதுமை மா, மக்கள் விசனம். பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியானது அறிவிப்பு.